ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் ஃபர்கெட்டிங் இந்த லெசனில் இந்த ப்ரோஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இல்லையா, யார் ரைட் பண்ணியிருக்கானா, ராபர்ட் வில்சன் லேண்ட். இவரோட ஐரிஷ் ரைட்டர், அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். 20th சென்சுரியில் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்ஏஸ்டாக இருந்திருக்கார். அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே என்ன டைட்டிலில் இருக்கும் அப்படின்னா, ஒய் ஒய் அப்படிங்கிற டைட்டில் தான் ஆல்மோஸ்ட்டு இருக்கும். ஓகே, அவர் ரைட் பண்ண ஃபியூ திங்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, என்னென்ன ரைட் பண்ணியிருக்காருன்னா, பில்லிஸ் லெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா ரைட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட்டிங் இந்த லெசனை பற்றி கொடுத்துருக்காரு. மறக்கிறோம், நம்ம மறத்தல் அப்படி, ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது கவனம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று இல்லைங்களா. ஓகே, நம்ம இப்போது அதை பற்றி இந்த லெசனில் நம்மளோட ஆத்தர் என்ன கொடுத்துருக்காரு நம்ம பார்க்கலாம். மறத்தல் அப்படிங்கிறது கவனம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ். அதில் நம்ம ஆத்தர் என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க இங்கிலாண்டில். அதாவது ரயில்வே டிராவலர்ஸு ரயில்வேயில் விட்டுட்டு போன ஆர்டிகிள்ஸ், திங்ஸை வந்து என்னென்ன விட்டு போயிருக்காங்க, இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கே நிறைய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அவங்களோட திங்ஸை மறந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம ஆத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட லைஃப்பில் நடந்தது, அவரை ஃபேஸ் பண்ணது, ஸோ இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காரு நமக்கு இந்த லெசனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு காமன் மேன் அப்படிங்கிறவன் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு டெலிஃபோன் நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இல்லை நியூவாக ஏதாவது விண்டேஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயின் இந்த மாதிரிலாம் புதுசாக வந்துச்சுன்னா அதோட அப்டேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், இல்லை லஞ்சுக்கு டின்னருக்கு யாராவது கூப்பிட்ருந்தாங்கன்னா அதை ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பாலர்ஸ், மர்டரர்ஸ், இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. அவங்களோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லேருந்து அவங்க சாப்பிட்ட ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறான். அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, நமக்கு டாக்டர் வந்து ஒரு மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த மெடிசனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் எடுத்துக்கணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாரு. ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை வந்து மறந்துடுறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டேப்லெட்லாம் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸு ஒரு சிலருக்கு வந்து கம்மனாக இருக்க தான் செய்யுது. ஒரு சிலர் ரெகுலராக வந்து டேப்லெட் எடுக்கக்கூடியவங்க, கம்பல்ஷன் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த டைமுக்கு அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு அது சின்ன சின்ன திங்ஸ், அந்த ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளோட லைஃப்பில். அது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இன்சிடென்ட் மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆத்தரம் வந்து சொல்கிறாரு. அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்வோம்னா, மறக்க தான் செய்வோம், அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஆத்தர் ஒரு டைம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவர்கிட்ட வந்து லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்லி, போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஆத்தர் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா, அதில் கையில் அவருக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததுனால என்ன செய்வார் அப்படின்னா, அவரோட பாக்கெட்டில் ஃபுல்லாக அதை வச்சுக்கிறாரு. வச்சுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, போஸ்ட் பண்ண வேண்டியதே மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிடறாரு. அந்த டைம்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கேட்கும்போது தான் என்ன செய்யுதுன்னா, அவருக்கு வந்து ஞாபகத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஆத்தரோட லைஃப்லேயும் வந்து நடந்திருக்கான். அவரும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு அதெல்லாம். அதாவது ஏன் வந்து அது மறக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட திங்ஸ்னால் நம்ம வந்து எல்லாத்தையுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இது நடக்கணும் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஆனால் அடுத்தவங்களோட திங்ஸ் அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்ம வந்து மறக்க செய்வோம். ஸோ அது அந்த அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து காமனாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஏன் எப்படி மறந்தோம், நம்மளை எப்படி மறந்துட்டு போஸ்ட் பண்ணாமல் விட்டோம், ஸோ அப்படிங்கிறது நம்மளையே அறியாமல் அது வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. அதில் ஆத்தர் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸ்லேயும் வந்து ஞாபகத்தில் வச்சுப்பார். அதாவது ட்ரெயினில் போகும்போதும் சரி, டாக்ஸிலையும் சரி, நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறந்து விட்டுருந்தது கிடையாது. ஃபியூ திங்ஸ் அதில் இருக்குது, அது மட்டும் அவரால் ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியல. என்ன அப்படின்னா, புக்ஸு, வாக்கிங் ஸ்டிக்ஸ் ரெண்டை மட்டும் அவர் என்ன செய்வாரோ ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியறது இல்லையா. அதாவது அதுலேயும் இந்த புக்ஸ் அண்ட் வாக்கிங் ஸ்டிக்ஸில் ஆல்மோஸ்ட் எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறாரா, புக்ஸை கூட ஞாபகத்தில் வச்சுக்கிறாரா, ஆனால் வாக்கிங் ஸ்டிக்கு மட்டும் என்ன செய்ய முடியல, அவரால் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியலையாம். ஈவன் அந்த நம்ம அம்ரெல்லா மாதிரி அந்த அம்ரெல்லா டைப்பில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு போனால் கூட அதையும் என்ன செய்வாருன்னா, மறந்த ஃப்ரெண்டு வீட்டில் கூட வச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஞாபகப்படுத்திருக்காங்க அப்படின்னு அதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மறக்கிறதுல இன்னொரு இதை என்ன சொல்கிறாருன்னா,
நமக்கு ஏதாவது நம்மளோட திங்ஸில் வேறு வேறு ஒரு திங்ஸ் மேலே நம்ம வந்து இமேஜினேஷனில் இருக்கிறோம், இப்போ அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனால கூட நம்ம மறந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்றாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ட்ராவலிங்லேயோ இல்லை இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ ஏதாவது ட்ராவலிங்கில் இருக்கும்போது என்ன அப்படின்னா அவங்களோட கிரிக்கெட் பேட்டு, ஃபுட்பாலு, இந்த மாதிரி நிறைய திங்ஸும் மறந்துட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி மறந்துட்டு போகிறாங்க, அந்த திங்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அந்த கேமில் வந்து எப்படி நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம், எப்படி விளையாட போகிறோம், என்னென்ன நம்மக்கிட்ட எரர் அந்த ப்ரீவியஸ் கேமில் பண்ணியிருந்தோம், அப்கமிங் கேம்ஸில் எப்படிலாம் நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷன் அவங்களோட திங்கிங்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதில் இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா ஆங்கிலஸ் அதாவது ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறவங்களுக்கு கூட என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எரர் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது அவங்களோட ஃபிஷிங் ராடு கூட மறந்துட்டு போயிடலாம், ஏன்னா அவங்களோட ஆப்சன்ட் மைண்டட் நிறைய அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க மறந்துட்டு போயிடலாம். அதாவது அந்த ஃபிஷிங் மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் இமேஜினேட்டிவ் மேன், இமேஜினேட்டிவ் ஆஃப் மென்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபிஷர்மேன் தான் என்ன அப்படின்னா அதிகமான இமேஜினேஷன் வந்து இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ஆப்சன்ட் மைண்டட்னஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒன்று தான். அதில் அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிஷர்மேனுக்கு இருக்க நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் யார் சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டேட்ஸ்மேன் அதாவது பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கேபினெட் மீட்டிங் போது சில ரெண்டு விஷயங்களை சொல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே மாற்றி சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த ஞாபகம் மருதிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது, நிறைய இடத்துக்கு அவங்க போகிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால கூட என்ன அப்படின்னா அந்த ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டையும் கூட ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு டைம் ஆத்தர் இருக்கார், ஆத்தருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுறாரு, ஒரு அப்பா இருக்கார், ஒரு ஃபாதர் இருக்கார், அந்த ஃபாதர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்களோட குழந்தைய பெராம்புலேட்டர் அதாவது பெராம்புலேட்டரில் வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா குழந்தைய தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா அந்த மார்னிங் நல்லா வெயிலாக இருக்குது. அப்போ அவங்க தள்ளிட்டு போயிட்டுருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் ஹவுஸ் வருது. அந்த பப்ளிக் ஹவுஸ் பார்த்தோன்னே என்ன செய்யறாங்க இவருக்கு வந்து அந்த குழந்தைய அந்த பிராம்புலேட்டர்லேயே ப்ராம்லேயே விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த பப்ளிக் ஹவுஸில் போயிட்டு சரி ஒரு கிளாஸ் வந்து பியர் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா உள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வே வழியே அந்த ஸ்ட்ரீட் வழியே நடந்து வராங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுது. ஏன் ஷாக் ஆகுதுன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட தான் அந்த குழந்தைய அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த குழந்தை நடு ரோட்டில் என்ன செய்யுதுன்னா அந்த பிராம்புலேட்டரில் எந்த சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்குது. பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா கோமானதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் போடணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவர்கிட்ட சொல்லாமல் என்ன செய்கிறார் அங்கேருந்து ஃபுல்லாக தள்ளிட்டு வந்துடுறாங்க. அவங்க தள்ளிட்டு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அவர் வந்து திட்டணும், அவர் ஒரு லெசன் வந்து பாடம் போகட்டணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அவரோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாருன்னா வராரு. வந்துட்டு வெல்மெட் இயர் இன்றைக்கி என்ன லஞ்சு என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா அந்த குழந்தையவர் அங்கே ரோட்டில் மறந்து விட்டுட்டு வந்ததுங்கிறது அந்த ஞாபகம் கூட இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு அவ என்ன செய்கிறாருன்னா அவரோட மறதி வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறாரு எவ்வளோ ஃபிலாசபராக இருந்தாலும் சரி அந்த ஆப்சன்ட் மைண்டட்னஸ் அப்படிங்கிறதும் ஃபர்கெட்டிங் ஸோ இது எல்லாமே வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான். ஸோ இது ஒரு டிசீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதாவது ஏன் வந்து நம்ம அதை மறக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மறக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் என்ன அப்படின்னா இந்த மறதி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.